கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே மறுபடியுமாக நாம் தொடர் செய்தியில் இருக்கிறோம். களையெடுப்பில் கரடியின் வாயில் சிக்கிக்கொண்ட விலாயெலும்பு. இன்றைய தலைப்பு தீ மிதித்தல். இந்த தீ மிதித்தல் என்பது நல்லா கவனிக்கணும், பழைய ஏற்பாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு காரியமாக இருக்குது. ரெண்டு ராஜாக்கள் 21:6 தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனுமாய் இருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாக செய்தான். இப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த ராஜா என்ன பண்ணுறான், தன்னுடைய குமாரர்களை தீமிதிக்க பண்ணுறான். தீமிதிக்க பண்ணுறதுனால என்ன பண்ணுறான், நாள் பார்க்கிறவனாக இருக்கிறான், அஞ்சனம் பார்க்குறவனாக இருக்கிறான், குறி சொல்கிறவனாக இருக்கிறான். அப்புறம் கர்த்தருக்கு இது அந்த மூணு காரியம் பண்ணுறதுக்காக தீமிதிக்க பண்ணிக்கிறான். இதனால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவரோட பார்வைக்கு பொல்லா பண்ணதாக பண்ணியிருக்கிறான். அடுத்து வந்து 2:33 அவன் இன்னும் குமாரன் பள்ளத்தாக்கில் தன் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியான பொல்லாப்பை செய்தான். அப்போ தீ மிதிக்கிறதுனால ஒரு மூணு காரியத்தை பார்த்தோம். அதோட சேர்ந்து இதில் வந்து நாள் நிமித்தம் பார்த்துருக்கிறான், பில்லி சூனியங்களை அனுசரிச்சிருக்கிறான், அஞ்சனம் பார்த்துருக்கிறான். அப்போ கிட்டத்தட்ட 6 விதமான காரியங்களை பண்ணுறதுக்கு தீ மிதிக்க பண்ணியிருக்கிறான். தீ மிதிப்பது ஒன்று, அதோட அடிஷனல் வந்து 6 காரியம். நம்ம அந்த ஆல்ரெடி கண்டினியூஷனாக பண்ணிட்டு பார்த்துட்டு வரோம். நீ மேலே அந்த பட்டனை அமுத்துனீங்கன்னா அந்த முன்னால் உள்ள செய்தியெல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தீ மிதிக்க பண்ணுறதுல தான் இருக்குது. அப்போ தீ மிதிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். ஏன் அப்படின்னா தீ மிதிக்கிறத பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா மருளாளிகள் என்று சொல்கிறாங்க. தீமிதித்தலுக்கு பேர்னா மருளாளிகள். நிமித்தம் சொல்கிறவங்கள நிமித்திகள் சொல்கிற மாதிரி தீமிதிக்கிறவங்கள மருளாளிகள்னு சொல்கிறாங்க. இவன் இதை வந்து 3 விதமாக சொல்லுகிறார்கள். அக்னி குண்டம் இறங்குதல், பூமிதித்தல், தீமிதித்தல் என்கிற 3 விதமான பேரிலே இதை அழைக்கிறார்கள். இது வந்து காப்பு கட்டி, விரதம் பண்ணி, அம்மன் கோயிலில் சாமியாடி, நீராடி, இந்த பூக்குழியில் அவர்கள் பக்தி பரவசத்திலே துள்ளி இறங்குகிறார்கள். அதாவது சாமி ஆடி, சாமி ஆடினா என்னது, அந்த சாமி எந்த சாமிக்கு நேர்ந்திருக்காங்களோ சாமி உங்கள் மேலே இறங்கி அந்த சாமியில் ஆடி இவங்க வந்து பக்தி பரவசம் ஆகி இவங்க என்ன பண்ணுறாங்க, தீக்குள்ளே இறங்கி தை. நல்லா கவனிக்க வேண்டும், வட இந்தியாவில் பக்ரீத்தின் போது முஸ்லீம்களும் தீமிதிக்கிறார்கள், ஜப்பானில் புத்த மதத்தினர் தீமிதிக்கிறார்கள், ஸ்பெயினில் கிறிஸ்தவர்களும் தீமிதித்தலில் ஈடுபடுகிறார்கள். ரொம்ப கேவலமாக இருக்குது, நல்லா கவனிக்கணும். தீமிதத்தில் நடக்கிற காரியம் வந்து சரி 10 நாடுகளில் நடைபெறுகிறது. இந்தியாவில், சீனாவில், இலங்கையில், தாய்லாந்தில், ஜப்பானில், பிஜி தீவுகளில், நியூசிலாந்தில், ஸ்பெயினில், பல்கேரியாவில், தாய்டியில் நாடுகளில் நடக்குது. இவங்கெல்லாம் தீமிதத்தில் நம்புகிறார்கள். அமெரிக்காவில் 2 மாதத்துக்கு 1 முறை 4ஆம் தேதி தீமிதித்தலை ஒரு அமைப்பு நடத்துகிறது. அதுக்கு 2000 ரூபா கட்டணமும் வசூல் செய்யப்பட்டு இது வந்து விஞ்ஞான ரீதியாக ஆரோக்கியம் தருவதாக சொல்லுகிறார்கள். நிறைய பேர் ஈடுபடுறாங்க. இது வந்து பல நோய்கள் தீரும், காலில் சூடு போட்டால் நோய்கள் தீரும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஆடி மாதத்தில் தான் இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வேணுங்கிறதுக்காக இது பண்ணுவதாக சொல்கிறார்கள். இது என்ன என்ன பண்ணாலும் நல்லா கவனிங்க, தீ மிதித்தல் என்பது பக்தி பரவசத்தில் அவர்களுடைய சாமிகள் இறங்கி ஆடுகிற ஒரு ஆட்டம். இப்போது நம்ம மக்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, தீமிதிக்கிறது என்னென்னா இவன் நடனம் ஆடுவதை மிகப்பெரியதாக பக்தி பரவசமாய் கொண்டு வருகிறார்கள். நடனம் ஆடுதல், அதாவது இந்த ஆண்ட பரிசுதாக இறங்கிட்டாருன்னு சொல்லிட்டு நடனம் ஆடி பக்தி பரவசத்தில் தையத்தக்கான்னு சொல்லி ஆடுகிறது ஒரு லேட்டஸ்ட்டாக இவன் கொண்டு வருகிறார்கள். ஜான் ஜெபராஜ் மற்றும் சில பேர்கள்லாம் வந்து இதை வந்து ரொம்ப பெருசுபடுத்துகிறாங்க. இது வந்து ஒரு தீமிதித்தலை போன்றது. இது வந்து ஆரம்பம் என்னென்னா இதுதான் ஆரம்பம். இதுக்கு பிறகு அடுத்தது தான் என்னது, இந்த நிமித்தம் பார்க்குறது, அஞ்சனம் பார்க்குறது, இந்த குறி சொல்கிறது, இதெல்லாம் அடுத்தது. அவங்க ப்ரோக்ராமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறி சொல்கிறவங்க தான் இருப்பான், நிமித்தம் பார்க்குறவங்க தான் இருப்பான், மந்திராலோசனை சொல்கிறவங்க தான் இருப்பான். இந்த ப்ரோக்ராமெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப யோசித்து நீங்கள் போக வேண்டும். கிறிஸ்தவ ஜனமே, உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளுங்கள். நிறைய இளைஞர்கள் இதற்கு ஓடுகிறார்கள். 2 ராஜாக்கள் 17:17 அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி, கிறிஸ்தவர்களே உங்கள் பிள்ளைகளை நடனமாட அனுப்புகிறீர்கள், குறி கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள்.
நடனமாடுறது அதை பண்ணிட்டு ஆடுற கோபம் உண்டாகி இவங்களும் போய் உட்காந்துட்டு பின்னால் போய் உட்காந்து பிள்ளைகள் முன்னாடி ஆடும் இவங்க பின்னால் உட்காந்துட்டு குறி கேட்டுட்டு இருப்பாங்க மந்திராலோசனை கேட்டுட்டு இருப்பாங்க நிமித்த பார்த்துட்டு இருப்பான் எதிர்காலத்தை பற்றி இந்த ஊழியர் என்ன சொல்ல போகிறார் பார்த்துட்டு இருப்பான் கன்வென்ஷன்னா என்னங்க இன்றைக்கி கன்வென்ஷன்லாம் இப்படி தான் மாறிப்போகுது தீ மிதிக்கிற கன்வென்ஷன் குறுகேக்கிற கன்வென்ஷன் இதெல்லாம் கவனிங்க லேவியர் புஸ்தகம் 18:21 நீ உன் சந்ததியில் யாராகிலும் மூலோகுக்கென்று தீ கடக்கும்படி இடங்கூடாதே உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார் என்னோடய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆகுறது அந்த டான்ஸு இந்த மந்திராலோசனை இந்த குறுகேக்கிறது தீர்க்கதரிசிங்கிற பேரில் நிறைய பொய்யான காரியங்களை பேசுகிறது பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுகிற நடனமாடும் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பாதீர்கள் அங்கே அப்படிப்பட்ட ப்ரோக்ராமுக்கு அனுப்பவும் ஜாகிரதையாக இருங்க ரொம்ப ஜாகிரதையாக நீங்கள் இருக்கணும் இல்லைனா இப்போ எதிர்காலம் நமக்கு மிக மிக கொடுமையானதாக இருக்கும் எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் எசேக்கியேல் புஸ்தகம் 23:36-37 என்ன சொல்லுதுன்னா பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ அகோலாளையும் அகோலிபலையும் குறித்து வழக்காடுமானதால் அவர்களுடைய அருவறுப்புகளை அவர்களுக்கு தெரியப்படுத்து கிறிஸ்தவர்களுடைய அருவறுப்புகளை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் நிறைய பேர் ஃபோட்டோ போட்டிருக்கோம் இவங்க எல்லாம் நம்மளை பொறுத்த வர அகோலாள் அகோலிபாள் கள்ள தீர்க்கதரிசிகள் அதனுடைய மிக முக்கியமான காரியம் இளைஞர்களை இளம் சமுதாயங்களை தீக்கடக்க பண்ணுகிறவர்கள் அதனால் இந்த மாதிரி காரியங்களில் நீ சிக்கிக்கொள்ளாமல் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள் அவர்கள் கைகளில் ரத்தம் இருக்கிறது அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களோட விபச்சாரம் பண்ணி தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளையும் அவைகளுக்கு இரையாக தீக்கடக்க பண்ணினார்கள் டான்ஸ் ஆடுறது ஆண்டோட சந்நிதியில் அநாகரிகமாக காரியங்களை பண்ணுறது எல்லாமே ஆண்டவருக்காக பெற்ற பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுக்காம ஆண்டவருக்கு விரோதமான காரியத்துக்கு இரையாக தீக்கடக்க பண்ணினார்கள் நடனமாடுகிற பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோருடைய பிள்ளைகள் வாலிபர்கள் நீங்கள் நடனமாடும் தப்புன்னு சொல்லல ஒரு ஃபங்க்ஷன்லாம் ஆடுங்க ஒரு டான்ஸு ஆடுங்க மக்களை மகிழ்வீங்க ஆராதனை என்று வரும் பொழுது அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கிறது நம்முடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் டபர்நாக்கில் அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் ஆராதனை முறைமைகள்ங்கிற பேரில் நம்ம வசனத்தை எடுத்து நிறைய பேசியிருக்கோம் போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஆனால் நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஆவி இறங்கி அதாவது அசுத்தாவி இறங்கி தீக்கடக்குகிறார்கள் தைதேன்னு குதிக்கிறார்கள் இங்கே பரிசுத்தாவி இறங்கி நடனம் என்கிற பேரில் தைதேன்னு குதிக்கிறார்கள் தீ மிதிப்பதன் மூலம் எதிர்காலம் நன்மையாக இருக்க வேண்டும் என்று கூறி குறி நிமித்தம் பார்க்கிறார்கள் இன்றைய தினத்தில் நடனமாடி நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி பொய்யான தரிசனங்களையும் நிமித்தங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சபையின் முற்போக்கான சிந்தனைக்காக உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இந்த செய்தியாய் பதிகிறேன் நடனமாடி ஆண்டோட சன்னதியை அவலட்சணம் செய்யாதீர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு கிரமம் இருக்கிறது ஒழுக்கம் இருக்கிறது எல்லாமே அடுத்த விஷயத்தில் கள்ள தீர்க்கதரிசனுடைய வாயில் சிக்குண்டுவதற்கு போடப்படுகிற ஒரு தூண்டில் போன்றது இந்த நடனமாடுவது அதனால் தீ கடக்க பிள்ளைகளை இடம் கூடாதீர்கள் பிள்ளைகள் மாட்டேன்னு சொன்னால் வசனத்திற்கு கற்றுக் கொடுங்க அவங்கள மனமாறுதலில் கொண்டு வாங்க ஆண்டொரு சன்னதியில் தெய்வ சித்தத்தினுடைய வாழுங்கள் கலையெடுப்பு செய்தியில் மற்றொரு செய்தியில் காணும் வரை உடனே விடைபெறுவது அப்போ சொன்ன பிரான்சிஸ் ஜெகன் ஹைதராபாத் பிரைஸ்